வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவஜாட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கொள்ளியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யத்தில் வெளியில் இருப்பவர்கள் அவங்களோட எக்ஸிட் மற்றும் ரீஎன்ட்ரி விசாவை அப்சர் கணக்கு மூலமே நீட்டிக்க முடியும் அப்படி மாரி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி ஆலோசனை ஒருத்தவங்களுக்கு அப்போ இந்தியாவில் நம்மளோட எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா எப்படி எக்ஸ்ட்ள பண்ணுறது இந்தியாவில் தான் அப்சர் ஒர்க் ஆகாதே நம்ம எப்படி எக்ஸ்ட்ள பண்ணுறது ஒருவேளை ஸ்பான்சர் பண்ண முடியுமா அப்படி பண்ணால் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன எதில் போய் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து அப்படியே பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சவுதி அரேபியாவுக்கு வெளியில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா வர எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா என்னோடய எக்ஸிட் என்ட்ரி விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதை நான் எப்படி பண்ணுறது அதாவது அப்சர் மூலிமா பண்ண முடியும் அப்படின்னு ஜவர்ஜா சொல்லிட்டாங்க ஸோ இந்தியாவில் தான் அப்சர் ஒர்க் ஆகாதே நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறத உங்கள் கஃபிலோ இல்லை உங்கள் ஸ்பான்சரோ இல்லை உங்கள் நிர்வாகமோ பண்ணலாம் அப்படிமாரி ஜவஜாட்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ரெண்டு கேட்டகரிகளுக்கு மட்டும்தான் இப்போ அப்சர்லேருந்து உங்களால் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் மாரி சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு வச்சிங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஒர்க்கர் நீங்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர் இப்போ லீவில் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பான்சரோ கஃபிலோ அவங்க உங்களோட எக்ஸிட் ரீஎன்ட்ரி விஷாவை எக்ஸ்டன்ட் பண்ணலாம் அது ரெண்டாவது கேட்டகரி உள்ளவங்க உள்ளவங்க எஸ்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ் எ எக்ஸ்கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது இப்போ நான் வந்து என் ஒய்ஃபுக்கு விசா கொடுத்துருப்பேன் ஏன் ஸ்பான்சரில் இல்லை ஸோ நான் அவங்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணலாம் அதேமாரி ஃபேமிலி மெம்பர்ஸு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாரி அவங்களுக்குள்ளேயே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாரி ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி உள்ளவங்க தான் அப்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படி மாரி ஜவ்ஜாட்லேருந்து சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணுங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்பான்சரோ இல்லாட்டி உங்கள் கஃபிலோ டொமஸ்டிக் ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க அப்சர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஒர்க்கு இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அப்சர் ஓப்பன் பண்ணிங்கனோ அப்சர் ஓப்பன் பண்ணோன்னே அதில் லேபர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அந்த லேபர் சர்வீஸில் போனீங்க அப்படின்னா அடுத்து சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அந்த சர்வீஸ் அப்படிங்கிற போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விசா அப்படின்னு இருக்கும் அந்த விசா அப்படிங்கிறத போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும் எக்ஸிட் ரீன்ட்ரியாவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும் அதை உங்கள் ஸ்பான்சர் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவலை உங்கள் ஸ்பான்சருக்கு சொல்லுங்கள் டொமஸ்டிக் ஒர்க்காக உள்ளவங்களுக்கு அதே லேப் அதாவது ஃபேமிலியாக இருக்காங்களே இந்த ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அப் அப்சர்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே போயிருக்கணும் அதுக்கப்புறம் சர்வீஸ்க்குள்ளே சர்வீஸ் அப்படிங்குள்ள போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் விசா அப்படின்னு இருக்கும் அந்த விசா அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அதில் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசான்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ எத்தனை மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதுக்கான ஃபீஸ் கட்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி தான் அப்சர் மூலமாக உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படி மாரி ஜவஜா தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க அதுவும் இந்தியாவில் உள்ளவங்க இந்தியாவிலேருந்தே பண்ண முடியாது ஏன்னா அப்சர் இந்தியாவில் ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்பான்சர்டையோ இல்லாட்டி உங்களுக்கு வேலை செய்கிற நிறுவனத்திலையோ யார்கிட்டயோ சொல்லாதான் உங்களால் எக்ஸ்டன்ட் பண்ண முடியும் இது வந்து ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்புறம் எஸ்கார்டு எஸ்கார்டுங்கிறது அவங்க அவங்க ஃபேமிலிக்கே அவங்க எஸ்கார்டு அப்படிம்பாங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இல்லை ஏதாவது புரியலை இல்லை எப்படி பண்ணும் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீடெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்